ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் போஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, உங்களுடைய ஆதார் கார்டு ஓடிபி நம்பர் இல்லாமல் டவுன்லோட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக முடியும். அது எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம டெக் போஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம எப்போலாம் வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அப்போலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துடும். ஸோ உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் வந்து நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு ஓடிபி நம்பர் கேட்கும். ஸோ இந்த ஓடிபி நம்பர் ஒரு சில டைம் வந்து உங்களுக்கு வராமலே இருக்கலாம். ஸோ அது மாதிரி டைமில் உங்களுக்கு எப்படி நீங்கள் உங்களுடைய ஆதார் கார்டை டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம். இதுக்கு உங்களுடைய மொபைலில் ஒரு அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். அது என்ன அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, எம் ஆதார். ஸோ இந்த ஆப்போட லிங்க்கை இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாஸ்வேர்டு வந்து செட் பண்ண சொல்லும். ஸோ நீங்கள் என்ன பாஸ்வேர்டு வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஸோ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணதுனாலும் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கேன் கியூஆர் கோடு கொடுத்துட்டு டைரெக்டாக உங்களுடைய ஆதார் கார்டை ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நான் மேனுவலாக என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஃபார் செக்யூரிட்டி பர்பஸுக்காக என்னுடைய ஆதார் நம்பரை நான் வந்து பிளர் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் என்ட்ரு பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா, ஸோ அந்த ஆதார் நம்பர் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபி நம்பரை நீங்கள் வந்து என்ட்ரு பண்ணிக்கணும். ஸோ என்ட்ரு பண்ணிட்ட பிறகு வெரிஃபை கொடுங்க. ஸோ வெரிஃபை கொடுத்தீங்கன்னா ஸோ உங்களுடைய ஆதார் கார்டு வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டு கேட்கும். நீங்க ஃபர்ஸ்ட் கொடுத்த அதே பாஸ்வேர்ட் வந்து இதுல கொடுங்க. கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா சோ உங்களுடைய ஆதார் கார்டு டாப்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும். கீழே பாத்தீங்கன்னா ஷோ டிஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சோ இந்த ஷோ டிஓடிபி இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு கோடு வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். சோ இந்த கோடு பாத்தீங்கன்னா எவ்ரி 30 செகண்ட்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். சோ உங்களுடைய ஆதார் கார்டு நீங்க நெட்ல இருந்து டவுன்லோட் பண்ணும்போது உங்களுடைய ஆதார் நம்பர் அண்ட் நேம் பின்கோடு இதெல்லாம் டைப் பண்ணிட்ட பிறகு கீழே பார்த்தீங்கன்னா டு யூ ஹாவ் டிஓடிபி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அது டிக் பண்ணாவே போதும். கீழே பார்த்தீங்கன்னா என்டர் டிஓடிபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ நீங்கள் மொபைல் ஆப்பில் நீங்கள் ஓப்பன் பண்ணி அந்த டிஓடிபி ஆப்ஷன் போயிட்டீங்கன்னாவே அங்கே என்ன கோடு தெரியுதோ அந்த கோடை நீங்கள் ஜஸ்ட் இதில் என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் அண்ட் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் ஆகிடும். ஸோ இனிமேல் உங்களுடைய ஆதார் கார்டு டவுன்லோட் பண்ணும்போது ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் வந்து ஓடிபிக்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் இந்த டிஓடிபி ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு அந்த கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும், உங்களுடைய ஆதார் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் வேறு எதனா டவுட் இருந்தால் அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி லேட்டஸ்ட் டெக் அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம டெக் போஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.